அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்ட் 492 11th ஜென்ரல் மேத்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.5. போன வீடியோவில் நம்ம கொஸ்டின் நம்பர் 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 14லேருந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸான்னு கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ரிலேட்டட் டு ஒன் இட் செல்ஃப், இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த 4 இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 1 தென் 2 3 3 4 4. இப்போ பாரு, இங்கே 1 2 2, தென் 2 2, இங்கே 1 2 2, இங்கே 2 2 1 இல்லையா. அடுத்தது 1 3, தென் 3 1. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன இருக்குது, 1 4, தென் 4 1. ஸோ ஏ டு பி பிடிஏ இந்த மாதிரி வந்தால் நமக்கு என்னது, டிரான்சிட்டிவ். இட் இஸ் டிரான்சிட்டிவ், ட்ரான்சிட்டிவ் ஆர் சிமெட்ரிக். திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 14th சிமெட்ரிக். ஏன்னா டிரான்சிட்டிவ் அப்படின்னா அதான் கொஞ்சம் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. டிரான்சிட்டிவ்னா மூணு எலிமெண்ட்ஸ் வரும், ஏபிசி, ஏ டு பி, பி டு சி, தென் சி டு ஏ. அப்படி வர்றப்போ நமக்கு வந்து இதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் வாட் ஒரு லிட்டில் பிட் டவுட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெட்ரிக்கை டிஃபைன் பண்ணுது. இட் ரெஃபர்ஸ் டு சிமெட்ரி. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன், இட் ரெஃபர்ஸ் டு சிமெட்ரி. ஸோ சிமெட்ரிக் அப்படிங்கிறப்போ ஒன் இஸ் ரிலேட்டட் டு டூ இம்ப்ளைஸ் டூ இஸ் ரிலேட்டட் டு ஒன் அப்படின்னு இது எல்லாமே பார்த்துடலாம். தென் கம்மிங் டு த 15th கொஸ்டின், த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இங்கே என்ன இருக்குது, ஒன் இருக்குது. ஸோ ஒன் வந்து எக்ஸிஸ்ட். அப்போ ஒன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஒன் வந்து எந்த இன்டர்வலில் இருக்கும், க்ளோஸ்டு இன்டர்வலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்கிற மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஃபார் 15th கொஸ்டின் இந்த ஆப்ஷன் இஸ் 4th 1. இங்கே பாரு, இந்த இடத்துல வந்து ஒன் வந்து க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது, இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தா இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். தட் மீன்ஸ் ஒன் இஸ் இன்க்ளூடட் இன் த இன்டர்வல். நவ் கம்மிங் டு த 16th கொஸ்டின். இங்கே 16th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இதுக்கு வந்து ஆப்ஷன் 3. இதுலேயும் அப்படி தான், க்ளோஸ்டு இன்டர்வல் பாரு. இந்த 0 வந்து க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா வந்து 0 இருக்குது, அந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 0 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் யூஆர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி 0. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கேயெல்லாம் 0 இருக்குது, பட் இது வந்து ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. ஓப்பன் இன்டர்வலில் 0 இருந்தால் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதனால் அதை வந்து நம்ம விட்டுருவோம். நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், கியர் 17th 1. 17th 1க்கு நமக்கு ஆன்சர் வந்து ஃபார் 17 ஆப்ஷன் 4. இதுக்கு வந்து ஆப்ஷன் 4. இது ரொம்ப ஈஸியானது. இங்கே என்ன இருக்குது, பைஜெக்ஷன் இருக்குது. ஸோ பைஜெக்ஷன்னா 2, சரியாக அடிச்சிட்டேன். பை அப்படின்னா 2ங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இந்த ரெண்டுமே இந்த 2ங்கிற மீனிங்கில் வருது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம், டொமைன், கோடொமைன். இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்க, எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தா சேமாக இருக்குது. அந்த மாதிரி நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நவ் கொஸ்டின் நம்பர் 18, ஹியர் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த செட் கண்டெய்னிங் எம் எலிமெண்ட்ஸ் டு த செட் கண்டெய்னிங் என் எலிமெண்ட். சும்மா இந்த மாதிரி வச்சுக்க, இது எம்மு, இது வந்து என். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுங்கிறப்போ எல்லாமே என்னுக்கு வந்து ரிலேட் ஆகுது அப்படிங்கிற மீனிங்கில் இந்த ஆப்ஷன் 3 வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நவ் கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 19. 19th ஆப்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். இது வந்து ஆப்ஷன் 2. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா, இங்கே சைன் எக்ஸ் இருக்கா, சைன் எக்ஸுக்கு நமக்கு ப்ரீ இமேஜ், ஆன் டு ஃபங்க்ஷன்னா ப்ரீ இமேஜ், எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் வந்து இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ தட் இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்க. நவ் கொஸ்டின் நம்பர் 20. 20க்கு வந்து ஆன்சர் வந்து ஹியர் ஃபார் 20 த ஆப்ஷன் இஸ் 4th 1. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே மைனஸ் 3 ப்ளஸ் 3 இருக்கா, ஸோ தட் இந்த இடத்துல எழுதிக்கலாம்.
இங்கே மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ. அப்போ இங்கே எடுத்தோடனே ஜீரோ வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு வச்சுக்கோ. வேறு எதுலேயுமே ஜீரோ இல்லை. அடுத்த லெவல் போக வேண்டாம். இந்த ஜீரோ வந்துடும். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்க. நவ் கம்மிங் டு த 21st கொஸ்டின். 21st கொஸ்டினுக்கு வந்து நாட் எ ஃபங்க்ஷன். இது ரொம்ப ஈஸியானது தான். ஏன் அப்படின்னா இந்த டூவோட இமேஜ் சி, டூவோட இமேஜ் டி அப்படி வரக்கூடாது. ஏன்னா ஒரு இமேஜ் தான் இருக்குது. இதனுடைய டூவோட இமேஜ் வந்து சி, டூவோட இமேஜ் டி, நாட் யூனிக். ஸோ தட் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 22. சி கொஸ்டின் நம்பர் 22. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின்னு. இங்கே வந்து எக்ஸ் இருக்கா, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. பட் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர்டு, தென் 2x, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இது நம்ம கொஸ்டினில் இருக்கிறதே செலக்ட் பண்ண முடியாது. அந்த கான்செப்ட் படி நம்பர் 1 வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஹியர் ஆல்சோ எக்ஸ். நவ் கமிங் டு கொஸ்டின் நம்பர் 23. 23ல் ஃபார் திஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1. இதுவும் ஈஸியானது தான். இங்கே 1 இருக்குது, அப்போ இங்கேயும் 1 இருக்குது. இப்படி போட்டால் க்ளோஸ்டு இன்டர்வல்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டினில் 1 இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தட் ஆன்சர்லேயே 1 வந்து இருக்குது. ஸோ தட் யூஆர் கன்சிடர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வலாக இருக்குது. ஸோ ஓப்பன் இன்டர்வலில் கன்சிடர் பண்ணாமல் நம்ம இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் எடுத்துருக்கோம். ஏன்னா கொஸ்டினில் 1 இருக்குது. ஸோ தட் யூஆர் கன்சிடரிங் 1. நவ் கம்மிங் டு 24th கொஸ்டின். நைதர் ஆட் ஃபங்க்ஷன் நார் ஈவன் ஃபங்க்ஷன். இதை அப்படியே மைண்டில் வச்சுக்க. நவ் கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 25. 25ல் ஈவன் ஃபங்க்ஷன். த ஆன்சர் ஃபார் திஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இதுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து இந்த நியூமரேட்டரில் இது ஈவன் நம்பர், இதுலேயும் ஈவன் நம்பர் 4 இருக்குங்க. ஸோ இதுவும் ஈவன் நம்பர். ஸோ தட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்க. ஸோ இதோட நமக்கு வந்து இது ஓவர். 1 மார்க் க்வெஸ்சன் வந்து ஓவர். தேங்க்யூ.